ஹலோ கைஸ் சேம் பேக். இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்னென்னா, கூகுள் ஆட்சென்ஸில் வர இன்வால்ட் கிளிக் அப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ கேட்ட உடனே ஏற்கனவே நமக்கு இது தெரியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேக் எண்டில் ஒரு கோடிங் இருக்குது. அந்த கோடிங் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளகின் வந்து ஒர்க் ஆகும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் இருக்க செட்டிங்ஸ் மட்டும் பண்ண போதாது. ஸோ அதனால் அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் செக்ஷன்ஸ்லேயே போனீங்கன்னா தெரியும். இது மேபி இதை பற்றி இன்டர்நெட்டில் நிறைய வீடியோ இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோடிங் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்வால்டி கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகேவா, இந்த கோடிங் பண்ணணும் மெயினாக அது தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து சிம்பிள் வேவில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேல பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆட் இன்செர்ட்டர்னு ஒரு பிளகின் இருக்குது. இந்த பிளகின் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிங்கிள் பிளேஸில் நம்ம பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே வெப்சைட்டில் நம்ம எந்தெந்த போஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு பண்ண வேண்டாம், ஒரு இடத்துல பேஜ் பண்ணாலே எல்லா இடத்துக்கும் ஷோ ஆகிற மாதிரி. இதை பற்றி டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கிறேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லைனா என்னோட சேனல் வேர்ட்பிரஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பிளகினும் அடுத்தது ஜெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் ஆட் பார்த்தீங்கன்னா இன்வால்ட் கிளிக் ப்ரொடெக்டர். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்மளோட கிளிக்ஸ் சேம் ஐபிலேருந்து அதிகமாக கிளிக்ஸ் வந்துன்னா நமக்கு வந்து சிபிசி லோ ஆகும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் லிமிட்ஸ் வரும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் வந்து பேன் ஆகிறது ரொம்ப ரேர், அதிகமாக வரது கிடையாது. இந்த பிளகின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வெயிட் மினிட், டேரெக்டாக பிளகின் செக்ஷன்ஸில் போயிட்டு ஆட் நியூ கொடுத்தீங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் சிம்பிள் வே தான், அது தெரியாத விஷயமே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பிளகினும் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நான் கூட நோட் பேடில் கூட அந்த கோடு எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் இன்வால்ட் கிளிக் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு டைப் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிளக் இது ரெண்டுமே என்னோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலில் இருக்குது, இன்ஸ்டால் ஆகி ஆக்டிவேட்டில் இருக்குது. ஜஸ்ட் அந்த கோடிங் மட்டும் பண்ண போகிறேன். இதுதான் இந்த பிளகின் ஃபஸ்ட்டு. செகண்ட் பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இன்செட்டர். இதே பாருங்கள், ஆட் இன்செட்டர் ஏ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏ இதில் கொடுத்துடலாம். ஓகே, இந்த ரெண்டு பிளகின் வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் வேவில் இதை நம்ம வந்து இந்த பிளகினை ஆக்டிவேட் ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆட் இன்வால்ட் கிளிக் வந்து நம்ம வந்து இதை ஆக்டிவேட் பண்ணோம்னா இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும், மேபி நீங்கள் நிறைய வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் செட்டிங்ஸ், நம்பர் ஆஃப் கிளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து மூணு கிளிக்கு மேலே பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க க்ரௌசர், அந்த மொபைல் ப்ரௌசரோ அந்த ப்ரௌசர் ஒரு ஐபி இருக்கும் இல்லையா, அந்த ஐபியில் 3 hours வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வைக்கிறது. அப்படி அவங்க அதிகமாக கிளிக் பண்ணும்போது 3 கிளிக்கு மேலே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 7 days 7 நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஆடே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 days பெஸ்ட்டு தான், எல்லாமே 3 இருந்தால் ஓகே. இது எல்லாமே கொடுத்துட்டு அடுத்தது அந்த ஏபிஐ கீழாம் ஓகே, அதில் நமக்கு தேவையில்லை. கீழே வந்தீங்கன்னு வச்சிங்களேன் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னோட வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வெப்சைட்டுமே எல்லா கண்ட்ரிலையும் ஷோ ஆகும். அப்படி இருக்கும்போது ஸ்பெசிஃபிக் கண்ட்ரிக்கு வந்து ஆடு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்காக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த கண்ட்ரியோட கோடு இதில் கொடுத்தா போதும். இப்போ நம்ம யூடியூப் டேக் கொடுக்குற மாதிரி கம்மா கொடுத்துட்டு கொடுத்தா ஓகே. இப்போ நீங்கள் வேர்ட்பிரஸில் டேக் கொடுக்குற மாதிரி உதாரணத்துக்கு இது கோடு என்னன்னு தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜஸ்ட் உங்களே லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னீங்களேன் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு கோடு இருக்கும் ஓகேவா. இதே பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யூஏ இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த கண்ட்ரி கோட் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இதில் ப்ளேஸ் பண்ணி கம்மா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு கேட் ஷோ ஆகாது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. மேபி வந்து யூஎஸ்ஏயில் வந்து இப்போ உங்களுக்கு வெப்சைட் ஷோ ஆகிட்டு இருக்கு, அங்கே வந்து ஆட்ஸ் வந்து தெரிஞ்சால் வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக லோட் ஆகும், அங்கே மட்டும் தெரிய வேண்டாம், கொஞ்சம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சினீங்களே. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு இப்போ அரப் கண்ட்ரி இந்த மாதிரி யுனைடெட் ஸ்டேட் இதிலெல்லாம் வந்து கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சினா அந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரிக்கு பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வெப்சைட் கொஞ்சம் க்ரோத் ஆனதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம், அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் ஓகே. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துடலாம். இது சிம்பிள் தான். அடுத்தது மெயினான சொன்னேன் இல்லையா, இதில் வந்து இவங்க வீடியோவுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாருங்கள் webpress.org.com பிளகின் செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் இன்வால்ட் கிளிக் ப்ரொடெக்டர். ஸோ இதை வந்து கிளிக் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா இவங்க ஐ திங்க் ஒரு 17 minutes வீடியோ கொடுத்துருக்குறாங்க. கோடிங் எப்படி எழுதுறதுன்னு கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. கீழே டெமோவுமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ரெண்டு டெமோ கொடுத்துருக்குறாங்க கோடிங். இப்போ நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் வேவில் சொல்ல போகிறேன். மெயினாக நீங்கள் வந்து செட்டிங்ஸ் எல்லாமும் பண்ணாலுமே இந்த பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா 2 simple things. ஸோ இதை மெயினாக ஆட் பண்ணியே ஆகணும் நம்மளோட ஆட்சன்ஸ் கோடில். இப்போ ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளகின் நமக்கு செட்டப் ஆயிடுச்சு. செகண்ட் பிளகின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆட் இன்செர்டர் தான். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம்னு கேட்டிருந்தீங்களே, ரெண்டு பிளகின்மே ஃப்ரீ. இதில் வந்து பெய்டு சர்வீஸுமே இருக்குது, உங்களுக்கு அதிக டிராஃபிக் வருது அதெல்லாம் மேனேஜ் பண்ணோம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணி வைக்கணும், இவங்க ஓன் ஐபியில் ஒரு சில தேர்ட் பார்ட்டி ஐபி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய சைட்டாக இருந்து பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமுமே எடுத்துக்க முடியும்.
ஓகே, இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மள மாதிரி சைட்டுக்கு. இந்த பிளகின் செட்டப் பண்ணுறதுக்கான வீடியோ ஐ பட்டனில் கொடுத்துருக்குறேன். உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் ரெண்டு பிளாக் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் இருக்குது, அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16 பிளாக் இருக்குது. இதை எப்படி செட்டப் பண்ணுறேன் அப்படின்னு மேலாம் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் சர்ச் பார்த்து, அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி டேக் எல்லாத்துலேயும் ஷோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் போஸ்ட், போஸ்ட்டுக்கு முன்னாடி ஷோ பண்ணணும் ஏட் அப்படின்னு வச்சுருக்கிறேன். சென்டரில் வந்து காட்டணும் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்க்ரோல் கொடுத்து கீழே வந்தோம் அப்படின்னு வைங்களேன், டிவைஸில் பார்த்தீங்கன்னா டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸுக்கு எங்கெங்கெல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப், டேப்லெட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்பி பேஜுக்கு நம்ம தனியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலேயே பார்த்தீங்கன்னா ஏஎம்பி பேஜ் இருக்குது. ஏஎம்பி பேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி இதில் கிளிக் பண்ணாலே ஏஎம்பியில் ஷோ ஆகும். ஏஎம்பிக்கு போய் தனியாக வந்து ஆட் ஃபிக்ஸ் பண்ணணும் கிடையாது. ஓகே, இப்போ மெயினாக இந்த இப்போ நம்ம செட்டப் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த பிளகின் செட்டப் பண்ணிட்டோம். இது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கொடுக்குற இந்த பர்டிகுலர் கோடை நம்ம வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்வால்வ்டு கிளிக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், இல்லைனா பண்ணவே பண்ணாது. இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற இந்த கோடு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அவங்க பண்ணியிருக்க இந்த கோடு மெயினாக. ஓகேவா, இது இப்போ என்னோட இது வந்து பிஹெச்பி. இப்போ வந்து பிளாகர் யூஸ் பண்ணால் பிளாகரில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, இது HTML தான், ஜாவா ஸ்கிரிப்ட்டு. பட் வந்து வேர்ட்பிரஸ் வந்து பிஹெச்பி இல்லையா. இப்போ நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள், வெயிட் எ மினிட், ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டில் வந்து இந்த பிளகின் நேமை கட் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி கூட பார்த்துக்குங்க, இதை பாருங்கள் பிஹெச்பியில் ஆரம்பித்து அவங்களோட ஸ்கிரிப்ட் இங்கே கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓப்பன் டே க்ளோஸ் டே கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஆட் கோட், ஓகேவா, நம்மளோட ஆட் கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கொடுத்துருக்குற இந்த ஆட் கோடு இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து ஆட் கோடு வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுத்துட்டா நீங்கள் ஆட்சன்ஸில் போயிட்டு ஆட் பேஜில் போய்ட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஜஸ்ட்டு இந்த பிளேஸில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஆட்சன்ஸோட கோடை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் எடுத்துடுறேன். ஃபுல்லாக கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெசேஜ் தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆட் பிளாக் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஷோ ஆகிற மாதிரி மெசேஜ். இப்போ இது எல்லாமே கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்கு இல்லையா. இந்த ரைட் சைடில் பிஹெச்பி வெர்ஷன் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கோடு வந்து மேபி உங்களுக்கு பிஹெச்பி தெரிஞ்சதுன்னா அது ஒர்க் ஆகுதா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் ரொம்ப ஈஸியாக. எனிவேஸ் இவ்வளோ தான் அதில் விஷயம். இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துடலாம். அடுத்தது சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பிளாக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. இப்போ செகண்ட் பிளாக்லேயுமே போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஒரு டைப் ஆஃப் ஆடுன்னு இருக்குது, அந்த ஆடுக்கு பொறுத்த மாதிரி தான். ஓகே, நான் ரெண்டு ஆடுக்கு வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஐவி இருக்குல்ல, இது க்ளோஸ் ட்ராக்கு, மறுபடியும் இதை கட் பண்ணிவிட்டு இந்த ஆட்சன்ஸோட கோடியுமே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதையும் காப்பி பண்ணி என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, என்னோடய செகண்ட் பிளாகில் இருக்கிற எல்லா கோடியும் கட் பண்ணிவிட்டு திரும்ப கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதுலேயுமே பிஹெச்பி ஆன் பண்ணால் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்து சேவ் கொடுத்துடலாம். இதுதான், இதை ப்ராப்பராக பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த பிளகினை மட்டும் செட்டப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது, அதனால தெரிஞ்சுக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் ப்ராப்பராக பண்ணோம். இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு டைமும் மேனுவலாக நீங்கள் பண்ணும்போது அந்த கோடு வந்து மேலே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் இதை பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதே ஆட் இன்செர்ட்டர் வச்சு பண்ணிங்கன்னா ஒரே பிளேஸில் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே ஷோ ஆகும். இப்போ செகண்ட் பிளாக் பாருங்கள், செகண்ட் பிளாக்குமே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் விட்டு நம்ம எல்லாத்துலேயும் கொடுத்துருக்குறேன். ஆஃப்டர் கமெண்ட், கமெண்ட்க்கு அப்புறம் ஷோ ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். சென்ட்ரல் அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வச்சிருக்கிறேன். ஸோ எந்த ஒரு போஸ்ட் எனக்கு ஓப்பன் பண்ணாலும் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் கமெண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஆட் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். அந்த ஆட் வந்து 3 times கிளிக் பண்ணாங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து பேன் ஆகிடும் குக்கி ஸ்பேஸ்லையும் சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 days நான் வச்சிருக்கிறேன், மேபி 2 days வச்சா கூட ஓகே தான் என்ன பொறுத்த வரைக்கும். நமக்கு வந்து இந்த இன்வால்வ்டு கிளிக் பண்ணுறவங்க நம்மளோட எதிரியாக தான் இருக்கணும்னு இல்லை, நமக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணோம் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு கிடையாது. மேபி நமக்கு காம்படிட்டர் இருக்காங்க இல்லையா, கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அவங்க கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனிவேஸ் அதுக்கு தான் வந்து கூடிய சீக்கிரம் பிளாகர்லேருந்து வேர்ட்பிரஸ்க்கு வந்துடல. அப்போ பிளாகரில் இருந்தால் நம்ம வந்து கண்டே பிடிக்க முடியாது, நமக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதுலேயுமே கூட நீங்கள் டெய்லி அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தால் போதும், யார் பண்ணுறாங்க, எங்கேருந்து பண்ணுறாங்க, அவங்களோட ஐபி என்ன, எந்த லொக்கேஷன், எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துட முடியும். பட் இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் தானே, இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். எனிவேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.